மலையாளத்தில் அண்மையில் ஆகி ஹிட்டான கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படமான பிரேமலு குறித்து டிவி டாக்ஸ் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் விடுதலைமுறை வணக்கம் இன்னைக்கு டிவி டாக்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரேமலு அப்படிங்கிற ஒரு மலையாள படம் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பிப்ரவரி நைன்த் அன்னைக்கு வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட நம்ம வந்து மார்ச் நைன்த்த வந்து நெருங்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு மாச காலத்துல இந்த படம் இப்போ வரைக்குமே வந்து ஹவுஸ்ஃபுல்லா தியேட்டர்ல செம்மையா ஓடிட்டு இருக்க அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா மலையாளத்துல இந்த கடந்த மாசத்துல மட்டுமே நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல வந்து மம்முட்டி நடிச்ச பிரமயுகம் அப்புறம் வந்து டொவினோ தாமஸோடைய ஒரு கிரைம் தெரியல மஞ்சுமால் பாய்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு படம் அது

கேரக்டர் வரும் சே இது மாதிரியான ஒரு நம்ம வாழ்க்கையில இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அதாவது ஒரு கல் ஒரு கண்ணாடியில எப்படி உதயநிதிக்கு சந்தானம் இருப்பாங்களோ அது மாதிரி தான் இந்த படத்துல வந்து சச்சினுக்கு அமலா தவிஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களோட அந்த நட்பு கூட இந்த படத்தை பார்க்கறப்ப நமக்கு அப்படியே வந்து புள்ளரிக்க வச்சிரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் பாக்குறப்போ வந்து இன்டெர்வல் வர காட்சியா இருக்கட்டும் முக்கியமே இந்த படத்துல வந்து கேமியோ ரோல்ல வந்து மாத்யூ தாமஸ் நடிச்சிருப்பாரு மாத்யூ தாமஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ தான் ரீசெண்டாக லியோ படத்துல வந்து நம்ம விஜய்யோட பையனா நடிச்சிருப்பாரு இவர் நிறைய மலையாள படத்துல நடித்த ஒரு ஹீரோ தான் சோ இவங்களுடைய நடிப்பு எல்லாமே சேர்ந்து நம்மள சிரிக்க வைக்கிறதுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல வந்து ஒரு விதமான காதல் இருக்கும் எப்படிப்பட்ட காதல் அப்படிங்கிறத படம் பாக்குறப்ப நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனா இந்த படத்தை தமிழ் சினிமால வந்து ஒரு படத்தோட கம்பேர் பண்ணலாம் அது எந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவா மனசுல சக்தி எஸ் அதாவது இந்த படத்துல அதாவது எஸ் எம் படத்துல ரெண்டு காதலர்களுக்கு இடையில ஒரு ஈகோ இருக்கும் அந்த ஈகோடைய ரொம்ப கலகலப்பா அந்த படத்தை வந்து ராஜேஷ் வந்து நமக்கு பிரசென்ட் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த படத்துல வந்து காதல் இருக்கும் ஆனா ஈகோ இருக்காது எப்படிப்பட்ட காதல் இருக்கும் அப்படிங்கறதையும் தாண்டி எஸ் வந்து எப்ப பார்த்தாலும் நமக்கு வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே

பெரிய சிட்டி ஹைதராபாத் சிட்டியை ரொம்ப மெயினா இருக்காங்க படத்துல பார்க்கிறப்ப ஒரு கமர்ஷியல் படத்தில் வந்து ஒரு ஒரு இசை வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு இசை தான் இந்த படத்துலயும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக மலையாள படமும் ஒரே மாதிரி பேட்டர்ல நான் பார்த்து பழகிட்டேன் அப்படின்னு யாராவது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த படத்தை நீங்க போய் தேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்கும் கண்டிப்பா உங்களுடைய சிரிப்புக்கு வந்து எந்த விதத்திலையும் பஞ்சம் வைக்காது அப்படின்னே சொல்லலாம் கதையும் திரைக்கதையும் படத்தோட ஒன்றியே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு அழகான காதலையும் அந்த காதலோட ஒட்டின ஒரு நட்பையும் இந்த படத்தோடைய இயக்குனர் இதோடய ஸ்கிரீன் பிளேல செம்மையா பிரெசென்ட் பண்ணிருக்காரு ஸோ வந்து நான் வந்து ரொம்ப மூட் மூடாஃபாக இருக்கேன் எனக்கு வந்து லைஃப் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படி இல்லைன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஜாலியாக போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா அது முக்கியமாக அதர் லாங்குவேஜ் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பிரேமலுவை போய் தேட்டரில் பார்க்கலாம் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு மூணு டு அஞ்சு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான் ஆனால் இதோடைய வசூல் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட அறுபது கோடியை தாண்டி இருக்கு ஸோ இவ்வளோ ஹை ரெக்கமெண்ட் ஏன் இந்த படத்தை நான் வந்து பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை சிரிக்க மட்டும்தான் வைக்கும் அப்படிங்கிறனால தான் ஸோ ஜாலியாக ஃபன்னாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்க கூடிய சீக்கிரமாக இது ஓடிடிலையும் வந்துடும் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு நான் வேற ஒரு படத்தோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பை